1707 யாழ்ப்பாணத்தில் தேசவளமை சட்டம் ஒல்லாந்தரினால் அமுல்படுத்தப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1925 இந்திய விடுதலை போராட்ட வீரர் வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் காலமானார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1932 எஸ்போ என்று அழைக்கப்படும் பிரபல ஈழத்து எழுத்தாளர் எஸ் பொன்னுத்துறை பிறந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1987 இலங்கையின் ஆளுகைக்குட்பட்ட வான்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய வான்படை விமானங்கள் யாழ் குடாநாட்டின் மீது உணவுப் பொதிகளை வீசியது. கிறிஸ்துக்கு முன் 780 முதலாவது சூரிய கிரகணம் சீனாவில் பதியப்பட்டது. ஆயிரத்தி 896 ஹென்றி ஃபோர்ட் பெட்ரோலில் இயங்கும் தனது முதலாவது தானுந்தை வெற்றிகரமாக சோதித்தார். ஆயிரத்தி 1917 ஊடகவியல், இணைய ஊடகவியல், இலக்கியம், இசையமைப்பு என்பவற்றிற்காக ஐக்கிய அமெரிக்காவில் வழங்கப்படும் புலிட்சர் விருதுகள் முதல் தடவையாக வழங்கப்பட்டன. ஆயிரத்தி 1919 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்ட மூலத்திற்கு அமெரிக்க சட்டமன்றம் அனுமதி அளித்தது. ஆயிரத்தி 1957 மார்ட்டின் லூதர் கிங் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் அறப்போராட்டத்தின் வலிமை என்ற தனது உலக புகழ்பெற்ற சொற்பொழிவை நிகழ்த்தினார். இரண்டாயிரத்தி 1 அரச மாளிகையில் இடம்பெற்ற படுகொலைகளை அடுத்து ஞானேந்திரா நேபாளத்தின் மன்னராக முடிசூடினார்.